கேக்குறது, மோடி இதுவரைக்கும் பேசின பேச்ச இந்த தேர்தல்ல ஏன் பேசல? அதை வச்சு ஒரு பத்திரிகையால நம்ம ரீட் பண்றோம்னு சொல்லிட்டு தடைஞ்சு வந்துருவோம். நீங்களும் நானும் மோதிரக்கா இதெல்லாம் சொல்லல, நீங்களும் இதா இருக்கக்கூடாது, நானும் அதுக்கு மேல பேசுறதுல அர்த்தம் இல்லை. மோடியை நான் எப்படி பாக்குறேன், எப்படி பார்த்த மோடியை நான் இப்ப எப்படி பாக்குறேன், ஏன் இப்படி ஆனாரு, கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு, ஏன் சொல்லுங்க. சந்திராயன் ஒரு வார்த்தை இந்த 60 நாள் எங்க காதை கேட்டீங்க, மோடி வாயில அமித்ஷா வாயில கேட்டீங்களா? இல்ல, ஏன் சொல்லல? இது எவ்வளவு பெரிய சாதனை. அந்த நைட்ல நீங்க என்ன ட்விட் போட்டீங்க, அடுத்த நாள் என்ன அறிக்கை விட்டீங்க, ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்தார், அப்ப லைவ்ல பாத்தீங்களே, அது உங்க சாதனையா சொல்லப்பட மாட்டீங்களா? ஏன் சார் பாகிஸ்தானையும் பிஓகே எடுத்துட்டு வரீங்களா, எதுக்காக? அப்ப உங்க நோக்கம் என்ன? உங்க சாதனையில சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கே வெக்கமா இருக்கு. எதனால மணிப்பூர்ல பிஜேபி போட்டி போடல? அகில இந்திய தலைவர் தானே மோடி, இல்ல மணிப்பூரை காஷ்மீரை கழிச்சுட்டா அவர் தலைவர், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவர் தான் தலைவர், ஒட்டுமொத்த இந்தியாலே செல்வாக்கு மிக்க தலைவர். நான் திரும்ப கூட அந்த வார்த்தையை சொல்லுவேன், எதனால இந்த ரெண்டு இடத்துலயும் போட்டி போடாம தவிர்த்தீங்க? ஜம்மு காஷ்மீர் பேசும்போது அமித்ஷா வந்து சொல்லிருக்காங்க, நீங்க வந்து தேர்தல் இங்க வந்து இவ்வளவு சுமூகமா எலெக்ஷன் நடந்தது, இந்த எத்தனை போலிங் அங்க? அப்படியா அப்படியா, கடந்த முறை ஒரு நிமிஷம் இருங்க, கடந்த முறை தேர்தல் நடக்கிற போது சட்டமன்றத்துக்கும் சேர்த்து தேர்தல் நடந்திருக்கணும், பாதுகாப்பு காரணங்களுக்காக தேர்தல் நடத்த முடியலன்னு சொன்ன யோக்கியமற்ற கட்சி தான் பிஜேபி. குஜராத்தில் ஓபிசி பட்டிகளில் முஸ்லீம்களை சேர்த்துருக்கீங்களே, நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, படித்து பார்த்து தான் உத்தரவில் கையெழுத்து போட்டீங்களான்னு கேட்டிருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் பிரதமர்க்கு பதில் வரல, ஏன் வரல? பாஜக என்ன சொல்றேன்னா, காந்தியை வந்து நீங்களே இருட்டடிப்பு செய்திருக்கீங்கன்னு சொல்லி காங்கிரஸ் வந்து சொல்றாங்க, அதை அம்பலப்படுத்துங்கிற எந்தெந்த வகையிலெல்லாம் காந்தி இந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை. திமுக கிட்ட போய் சேர்ற கட்சிகள் எல்லாம் அவருக்கு அடிமையா இருக்கிறாங்க, அப்படி பார்த்தா எல்லாருக்கும் தான் பொருந்தும். பிஜேபி கிட்ட என்டிஏல இருக்கிற கட்சி எல்லாம் பிஜேபிக்கு அடிமையா? எத்தனை முறை சந்திரபாபு நாயுடு உள்ள போனார் வெளியே வந்தார், எத்தனை முறை நிதிஷ்குமார் உள்ள போனார் வெளியே போனார், அக்காளித்தளம் எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் போனவங்க தான் வந்தவங்க தான், அதனால அப்படியே ஒரு பெரிய தத்துவத்தையே உடைச்சிட்டாங்களே, புது தத்துவத்தை உருவாக்கிட்டாங்களா, அரசியலே வெக்கம் கட்டது. என் தாய் மறைந்த பிறகு மறைகிற வரைக்கும் நான் பயாலஜிக்கலா பிறந்ததா தான் நினைச்சிட்டு இருந்தேன், என் தாய் மறைந்த பிறகு என்னுடைய உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. தாய் மறைஞ்சு எத்தனை மாசம் ஆச்சு? குறைஞ்சது 16 மாசம் ஆயிடுச்சு. 16 மாசம் ஏன் மௌனமா இருந்தீங்க? 5 கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு 6வது கட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த காய் சொல்லுங்க சார். பிஜேபி அந்த ஆலோசனை கூட்டம் நடத்துவாங்களா மாட்டாங்களா? நடத்துவாங்க, அப்படியே புல் ஸ்டாப் வைங்க. பிஜேபி அப்படி செய்யற மாதிரி இந்தியா கூட்டணி உட்காந்து பேசுவாங்க, சரி நம்ம என்ன போற பக்கம் என்ன பீகார்ல இருந்து தேஜஸ்வி வருவாரு, நல்ல கூட்டம் இருந்தது, நல்ல போலிங் அன்னைக்கு கூட நான் செக் பண்ணி பார்த்தேன், இந்த இன்னைக்கு வந்திருக்கிற எக்ஸிட் போல் கூட நமக்கு சாதகமா வந்திருக்கு, ஆனா எக்ஸிட் போல் பாதகமா வந்திருக்கு, அதை நம்பாதீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு ஒருத்தர் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க, குழுக்கள் நடத்தி வாக்கெடுப்பு நடத்தி பிரதமரை அது முடிவெடுக்கிறக்காரு. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங், காஞ்சிபுரம், பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. தி சென்னை சில்க்ஸ் இன் வாவ் சம்மர் சேல், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். 1982க்கு முன்னாடி காந்தி யாருக்குமே தெரியாது சார். எனக்கே தெரியும், பல பேருக்கும் தெரியும். பிரதமர் மோடியினுடைய உச்சகட்ட அபத்த பேச்சுக்கள்ல இது ஒன்று, என்ன பேசியாவது அந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிற மனநிலை கொண்டவர்களுடைய பேச்சு அது இவருக்கு அமைஞ்சதுல நிஜமாவே துரதிருஷ்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் யாரோ ஒருவர் அல்ல, யாரோ ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு கடந்து போக முடியல. உங்களுக்கு எனக்கு நமக்கான பிரதமர் இன்னைக்கும் அவர் தான். அப்படிப்பட்டவர் இவ்வளவு அபத்தமா பேசியிருக்கணுமா அப்படின்னு. 82க்கு அப்புறம் தான் காந்தியான் தெரியும், அப்ப சுட்டு கொல்லும் போது காந்தியான்னு தெரிஞ்சானே அவன் சுட்டான், யாருன்னு தெரிஞ்சானே சுட்டான், வெளியில யாருக்குமே தெரியாம ஸ்கூல்ல பிள்ளைங்க எல்லாம் படிச்சு வளர்ந்தாங்க. அவர் அலுவலகத்துல இன்னைக்கு அவரை சுத்தி பிஎம்ஓ ஆபீஸ்ன்னு இருக்குல்ல, அங்கே உயர் பொறுப்புல இருக்கிற ஐஏஎஸ் தொடங்கி கீழே இருக்கிற அண்டர் செக்ரட்டரி வரைக்கும் பள்ளிகள்ல காந்தியை பத்தி படிச்சாங்களா இல்லையான்னு இப்படி திரும்பி பார்த்து ஒரு நிமிஷம் கேட்டிருந்தாரு. மண்டேலா மாதிரி இவங்க மாதிரி மற்ற தலைவர்களுக்கு அவர் சலைத்தவர் இல்ல, ஆனால் பெரிய அளவுக்கு அறியப்படல. அதை பத்தி இவர் ஏன் கவலைப்படுறாரு? இவ்வளவு நாள ஏன் காந்தியை பத்தி கவலைப்படல? 10 வருஷமா ஆட்சியில இருந்தீங்களா, அப்ப சொல்லியிருந்தா நான் நம்பியிருப்பேன். நம்மை போன்றவர்கள் அதை சீரியஸா எடுத்துட்டு இருப்போமே. நிஜமாவே உங்களுக்கு காந்தி மேல இவ்வளவு அக்கறை இருந்திருந்தா காங்கிரஸ் செய்ய தவறிய காந்தியை திரை போட்டு மூடி வைத்திருந்த காங்கிரஸுடைய முகத்திரையை கிழித்து
இன்னையிலேருந்து நான் இப்படி எடுத்துகிட்டு போகிறேன் காந்தியை, உலகத்தில் இப்படி அவரை போர்ட்ரே பண்ண போகிறேன். ஏன் செய்யலை? இதனால வரைக்கும் எங்கே போனீங்க? பிரச்சனையே இதுதான். தேர்தலுக்காக எதையும் பயன்படுத்துவது, எப்படியும் பயன்படுத்துவது, எதையும் பேசுவது அப்படிங்கிற மனநிலைக்கு ஒரு உலகறிந்த ஒரு தலைவர் ஆனது துரதிருஷ்டவசமானது. இல்லை, அது அப்படி கடந்து போயிட முடியுமா சார்? ஒரு பெரிய தலைவர், ஒரு உலகளாவிய அறிமுகம் இல்லாத தேவைப்படாத ஒருத்தர் காந்தி. காந்தி இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து ஒரு கான்செப்ட்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி வந்து அவர் கடந்து போயிட முடியாது அப்படின்னு? இல்லை, இதை கடந்து போகிறது மட்டுமல்ல, இடது கையால் புறந்தள்ளிட்டு போகணும். அதுதான் மோடிக்கு நாம் தருகிற தண்டனையாக இருக்கும். ஒரு துளி கூட அந்த வார்த்தையை மதிக்கக்கூடாது. அதோடு எடுத்துட்டு கடந்து போயிட்டோன்னா இனிமேல் அவர் பேசுறது நிறுத்திக்குவார். நிஜமாகவே நான் ஒன்று சொல்லட்டுமா? வரப்போகிற தேர்தலில் பிஜேபி ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ, காந்தி மேலே நிஜமாகவே அக்கறை இருந்தால் மோடி எத்தனையோ தடவை இனிமேலும் காந்தியை பற்றி பேசணும். பேசினாதான் அவர் இன்னைக்கு பேசின வார்த்தை நிஜம்னு அர்த்தம். ஓகே, பேசுறாரான்னு பார்ப்போமே, மும்பை வீடு, அதே போல லண்டன்ல அவர் தங்கியிருந்த இடங்கள், இதெல்லாம் வந்து பெரிய முக்கியத்துவம் அவருக்கு. அவர் வந்த பிறகுதான் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் என்று அறியப்பட்டவருடைய அத்தனை பேருடைய புகழையும் குறைக்கிற வேலையும் மறைக்கிற வேலையும் செஞ்சார் வல்லபாய் பட்டேல். நேருடைய இருக்கட்டும், நேருடைய பெயர்களை எத்தனை பேர் டெல்லியில மாத்திருக்கிறான்னு கேளுங்க. இந்திரா காந்தியுடைய பேர், ராஜீவ்காந்தியுடைய பேர், திட்டங்களுக்கு, சாலைகளுக்கு, எத்தனையோ விஷயங்களுக்கு அவருடைய பெயர்களை மறைச்சதும் இதே ஆட்சி தான். எல்லாமே அரசியல். காந்தியவே அந்த அரசியலுக்கு இழுத்ததை நாம் விவாதிச்சோம்னாதான் நாமளும் சேர்ந்து காந்தி அவமதிக்கிறது ஆகிடும். இதோடு கடந்து போயிடும். அதனால நான் ஒரு வார்த்தை அதிகப்படி சொன்னேன், இடது கையால் புறந்தள்ளணும். சொன்னது மோடியாகவே இருந்தாலும் யாருமே அதை சீரியஸாக எடுத்துக்கல சார். என்னைக்கு இவர் நான் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவர்னு சொன்னாரோ அன்னைக்கே மோடியினுடைய பேச்சுக்கள் ரொம்ப ரொம்ப தரம் தாழ்ந்ததான், நகைச்சுவைக்குரியதாக ஆகி போயிடுச்சு. இல்ல, அது ஒரு பிரதமருடைய பேச்சு நகைப்புக்குரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கறது தெரியல. அதை நீங்க சரி நிச்சயமா எடுக்கணும். இல்ல, மிக நிச்சயமாவிய அறிய செய்திருக்க வேண்டியது நமக்கு கடமையா இல்லையா அப்படின்னு கேட்டதுல அது ஒரு பொறுப்புணர்வு. இல்ல, அந்த பொறுப்புணர்வு ஏன் 10 வருஷம் வரல? என் கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா? அந்த பொறுப்புணர்வு, காந்தியை பற்றிய ஒரு ஞாபகம், எண்ணம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி குஜராத்ல முதலமைச்சர் ஆகும் போதெல்லாம் நான் கேட்கல, ஒரு மாநில முதலமைச்சர் வந்துட்டு நான் எந்த வகையில் எடுத்துட்டு போக முடியும் தேசிய அளவுல, உலகளாவிய அளவுல? என்ன, தேசிய அரசியலுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு, காந்தியை பத்தி இந்த அளவுக்கு கவலைப்பட்டாரா? இது மட்டும் பேசினீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால அதை தள்ளி வச்சிடலாம்னு சொன்னேன். இது முழுக்க முழுக்க அரசியல், அரசியலுக்காக மட்டுமே இது போன்ற தலைவர்கள் விமர்சிக்க அல்லது பேசு பொருளாக்கப்படுது. அதனாலதான் அது எடுபடாதுன்னு சொன்னேன். அவர் அதனாலதான் பேச்சை மாத்திக்கிட்டே போற, என்ன சொன்னா நமக்கு ஓட்டு கிடைக்கும், என்ன சொன்னா நம்ம அதிகாரத்துல தொடரலாம், அந்த அளவுக்கு போயிட்டார். அதனாலதான் ஒரு பக்கம் பரிதாபப்படுற, ஒரு பக்கம் பயமா இருக்கு, இன்னொரு பக்கம் துரதிருஷ்டவசமானு சொல்றேன். பயப்படுறதுக்கு என்னக்கா? என்ன, நம்ம ஆள்ற பிரதமர் நான் பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட தூதர்னு சொல்றாரு சார், பயப்படாம என்ன பண்ணுவீங்க? சரி, இன்னையில நேத்து ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவு மூலமா தான் எனக்கு ஏதோ தோணுதுன்னு சொல்லியிருந்தா கூட நான் இந்து மதத்துல நானும் நம்பிக்கொள்ளவேன். அதிசயங்கள்ல அற்புதங்கள் நடக்கவா, நடந்தா பார்க்கணுன்ற ஆசை எனக்கும் தான் இருக்கு. என் தாய் மறைந்த பிறகு, மறையிற வரைக்கும் நான் பயாலஜிக்கலா பிறந்ததா தான் நினைச்சிட்டு இருந்தேன். என் தாய் மறைந்த பிறகு என்னுடைய உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சுங்க. தாய் மறைஞ்சு எத்தனை மாசம் ஆயிடுச்சு? குறைஞ்சது 16 மாசம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில சொல்லியிருந்தா 100% நான் நம்பியிருப்பேன். ஏன்னா ஒரு தாய்க்கும் மகனுக்குமான ஒரு ஒரு ஆத்மார்த்தமான உறவு, அந்த உறவுல ஒரு உறவு தன்னை விட்டு பிரிகிற போது ஏதோ ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புறவங்கள நானும் ஒருத்தனா இருந்திருப்பேன். 16 மாசம் ஏன் மௌனமா இருந்தீங்க? 5 கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு 6வது கட்ட தொடங்குறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த காய் சொல்லுங்க சார். ஏதாவது ஒரு துளி அதுல சீரியஸ்னஸ் தெரியுதா? சரி, சொல்லிட்டீங்க. அடுத்தடுத்து அந்த பரமாத்மா எதுக்காக அனுப்பி வச்சார் இந்நேரம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணுமே. சொல்லி 15 நாள் ஆச்சு. அந்த 15 நாள்ல பரமாத்மா வேற ஏதாவது தகவல்கள் சொன்னாரா? நான் முகமது நபியுடைய கதைகள், அவருடைய வரலாறு நானும் படிச்சவன் தான். அவருக்கு செய்திகள் வந்துகிட்டே இருந்தது. நீங்களும் அதை படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இறை தூதருக்குரிய கேரக்டர்ல அது ஒண்ணு. நான் படிச்சதை வச்சு நான் சொல்றேன், அவ்வளவு பெரிய அறிவாளி கிடையாது, அனுபவசனும் கிடையாது. உள்ளுணர்வாக சொல்லக்கூடிய விஷயம், அந்த உள்ளுணர்வு 16 மாசமா ஏன் வரல? அவர் சொன்ன வார்த்தையை வச்சுதான் நான் மிஸ்ஸுக்கு, நான் சொல்ல டைம் நான் ஃப்ரேம் பண்ணல. என் தாய் இறந்த பிறகுன்னு சொல்றாரு. ஏன் சார் 16 மாசம் வெளியே சொல்லல? நான் சொல்லட்டுமா? வெக்கமா இருக்கு எனக்கு இது விவாதிக்கிறதுக்கு. ஒரு பிரதமர் அப்படின்னு அவர் அப்படி நடந்துக்கலையே, அவர் அப்படி நடந்துக்காத போது நாமையே சரி சார். யாரும் இல்ல சார், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவர் மேல 1000 விமர்சனம் இருந்தாலும் மோடி நமக்கான தலைவர், நமக்கான பிரதமர். இன்னைக்கும் இந்த நாட்டுக்கு அவரும் சேவை செஞ்சிருக்கிறார், நான் மறுக்கல. ஆனால் இந்த தேர்தல் வர்றபோது மத துவேஷத்தை பரப்புறது, ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறது, இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு பேசுறது, இந்து முஸ்லீம் என்று நான் பிரித்தாலும் அரசியல் செய்தால் பொது வாழ்க்கைக்கு நான் தகுதியற்றவனாகி விடுவேன். டெல்லியில ஒரு பேட்டி கொடுக்கிறார், அடுத்த நாள் பாம்பே போறார். உங்களுடைய இடஒதுக்கீட்டை எல்லாம் எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் முயற்சிக்கிறது,
சரி சொல்றாரு, எதையோ ஒன்னு படிச்சிருக்காரு, எதையோ ஒன்னு படிச்சிருக்காரு. எங்க சொன்னாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு ஜெயராம் ரமேஷ். ரிட்டர்ன்ல சொல்லிருக்கோமா, வேற ஏதாவது பிரதமரோ அமைச்சர்களோ இல்ல எங்க ஆட்சி காலத்துல வேறு எவருமோ கட்சி தலைவர்களோ சொல்லிருக்கோமா, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது துளி கூட காது கொடுத்து கேட்க மாட்டாரு. அப்போ உங்களுக்கு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டே போவீங்களா? காங்கிரஸ் கட்சி சொல்லி இருந்தா அதை எடுத்து போட்டு அவங்க முகத்திலேயே கிழிக்கணும். அரசியல் புரியுதுங்களா அப்படி எல்லாம் சொன்னாதான் நிஜமாவே காந்தி மேல உங்களுக்கு மரியாதை இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாம் சொல்லாம இந்த மாதிரியான வார்த்தைகள் வர்றப்போ தான் நமக்கு அது எரிச்சலை தருது. இல்லப்பா, அந்த உள்ளுணர்வு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த ஃபீலினுடைய அடிப்படையில இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு வர்றாரு. கிட்டத்தட்ட 45 மணி நேரம் வந்து தியானத்துல இருக்க போறதா இருக்கலாம். அதாவது நான் சொல்றேன், பிரதமர்னு சொல்றேன்னே, மோடிங்கிற வார்த்தையை கூட அதிகமா யூஸ் பண்ணல. பிரதமர்ன்ற அந்த பதவியை தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அரசியலமைப்பு சட்டப்படி உயர்ந்த கண்ணியமான பதவி அது. அமித்ஷாவுக்கும், அமித்ஷா கூட உள்துறை அமைச்சராக இருக்கிற, அதுவும் கட்டுப்பாட்டுக்கு உரிய ஒரு பதவி தான். நட்டாவுக்கும் மோடிக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் நம்புறேன். பிஜேபியோட தலைவர் நட்டாவை என்ன வேணாலும் பேசலாம், மேடைகள்ல வைக்கலாம். ஆனா பிரதமருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. அடுத்து வரப்போற தலைமுறைகளுக்கு சில செய்திகளை சொல்லணும், வருங்கால தலைமுறைகளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது அவருடைய வார்த்தைகளும் செயல்பாடும் அமையணும். சரிதானா? இப்ப ஒரு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர் யாருமே மறுக்கல. நானும் நம்பிக்கை கொண்டவன், நானும் பல சடங்குகள் செய்யறவன். துறவு வாழ்க்கையில தியானம் இருக்கணும்னு நினைக்கிறார், துறவை மேற்கொண்டு விவேகானந்தர் பின்பற்றி அந்த இடத்துக்கு போறார், அவர் மேல ஒரு பற்றுதலோட போறார். யாருமே அதை விமர்சிக்க முடியாது, அவருடைய உரிமை அது. ஆனா நீங்க என்னைக்கு போறீங்க? தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கிற போது நீங்க இங்க போகலாமா? சரி நான் போறேன், நான் கேமரா எடுத்துட்டு போக மாட்டேன், என்னுடைய பதிவுகள் வெளியில வராது, டிவியில ஒளிபரப்பாகாது. மோடி உறுதி கொடுத்துருக்கிறாரா? உறுதி கொடுத்துருக்கிறாரா? இல்ல, 10 யூனிட் போயிருக்கும் இந்நேரம். அப்ப உங்க நோக்கம் என்ன? முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்னும் தொடங்காத போது அங்கேயும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது. பிரதமர் வந்து ஒரு இடத்துக்கு போறாருன்னா அவருக்கான பாதுகாப்பு வளையமோ அல்லது அவருக்கான செக்யூரிட்டியில வந்து கேமரா போறது தவறா? இல்ல, அது போலாம் சார். நீங்க அடுத்து நம்ம காட்சியில பாக்க போறோம். நாளை காலையில இந்த பேட்டி இன்னைக்கு எடுத்து முடிச்சிருங்க. அடுத்த சந்திப்புல அடுத்து நீங்க பேட்டியை எடுக்கிற போது இந்த கேள்வியை கேளுங்க. நாளையில இருந்து வாக்குப்பதிவு நடக்கிற வரைக்கும் தேசிய காங்கிரஸ் சொல்லி முடிச்சிரு, தேசிய ஊடகங்கள்ல ஒரு தியானம் இருக்கிறது, அவர் கோயில்ல வழிபடுறது, இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. சொல்ல சொல்லுங்க சார். அப்ப அது தேர்தல் நடத்தை விதிகளை மீறலாகாதா? உங்களுக்கு தெரியாது, எல் முருகன் வந்து அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்கீங்க, கோயிலுக்கு போறது தாராளமா போலாம், அது வந்து இந்த கோட் கான்டாக்ட்ல வராது அப்படின்னு சொல்லி போயிட்டு வரலாம். ஆனால் அதை ஒளிபரப்ப கூடாது. ஒரு போட்டோ வந்தாலே கூட அது வேற மாதிரி எடுத்துக்கிறோம். அன்னைக்கு ஏங்க சார், கடந்த தேர்தலையே அவர் அமர்நாத் கோயில போய் உட்காந்து, அதுவும் தப்புதான். தேர்தல் ஆணையம் அப்பயும் ஊமையா இருந்துச்சு, இப்பயும் வாய் பேசாம மௌனமா இருக்கு. நான் கேக்குறது போறது 2nd காலையில போய் உட்காருங்க, 2nd ஃபுல்லா உட்காருங்க, 3rd ஃபுல்லா உட்காருங்க. எங்க இருக்கு? மற்றவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும்னு சொல்றேன். என் நோக்கத்தை முதல்ல புரிஞ்சுங்க. பிரதமர் விமர்சிக்கிறது என் நோக்கம் இல்ல. தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கிற போது அது ஒளிபரப்பு செய்யப்படுறது. அமர்நாத் இதுக்கு போனாரா? கடந்த முறை ரிஷிகேஷ் போனாரா? அதை எப்படி எல்லாம் தேர்தலுக்கு பயன்படுத்தினாங்க நீங்களும் பாத்தீங்க, நானும் பார்த்தேன். இப்போதும் அது நடக்கும். அது யோக்கியமான செயலா, நேர்மையான செயலா? நான் கேட்கிற ஒரே கேள்வி அதுதான். அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? இதுதான் லெவல் பிளேயிங் கிரவுண்டா? எங்க தெரியுமா, விவேகானந்தரோட தொடர்புடைய மேற்கு வங்கத்துல 9 தொகுதியில தேர்தல் நடக்குது. துறவு வாழ்க்கை ஆன்மீக ஸ்தலம் வாரணாசியில தேர்தல் நடக்குது. கன்னியாகுமரியில அவர் போய் தியானம் பண்றதுக்கும் மேற்கு வங்கத்துல அப்படி இருக்குன்னு நினைச்சு ஓட்டு போறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், உங்களால இந்த வாக்குறுதியை கொடுக்க முடியுமா சார்? பிரதமர் அங்க போய் தியானம் இருக்க போறார், தேசிய ஊடகங்களில் அது ஒளிபரப்பப்படலாம். ஒரு தடவை வரலாம், கன்னியாகுமரியில போய் இறங்கினா தியானம் இருக்கிறார், ஒதுங்கி வந்துடணும். ஆனால் அப்படி இருக்குன்னு உங்களால உறுதி கொடுக்க முடியுமா? நான் சொல்லட்டுமா? மிக நிச்சயமா வரும். வரலன்னா அடுத்த சந்திப்புல நான் மன்னிப்பு கேட்பேன். சோ மோடியினுடைய நிஜமான நோக்கம் தியானம் இருக்கிறது மட்டும்தான். அதை வெளியில விட்டு தன்னுடைய ட்விட்டர்ல எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டு நான் இப்படி எல்லாம் பண்றே வைக்கிறேன்னு சொல்றது இல்லைன்னு நான் அப்ப நம்புவேன். சரிதானா? இதை நான் ரொம்ப ரெக்கார்டாவே சொல்றேன். மோடி இதையெல்லாம் செய்யலன்னா அடுத்த முறை நான் வருத்தம் தெரிவிப்பேன். செஞ்சுட்டா என்ன பண்ணலாம்? தேவையில்லை நமக்கு, அரசியலா அரசியலா கடந்து போயிடலாம். உங்களுக்கும் அந்த சுமை தேவையில்லை, எனக்கு தேவை. ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறேங்கிறது சொல்றது என் உரிமை, கேட்கறது உங்க உரிமை. இப்போ அது தேர்தல் ஆணையத்துக்கும் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள், திமுக உள்ளிட்ட சிபிஎம் எல்லாருமே அதுக்கு மூவ் பண்ணி இருக்கிறாங்க.
ரொம்ப சிம்பிளா ஒரு க்வெஸ்சன் நீங்க என்ன ரைஸ் ஆகுதுன்னா, அப்போ பிரதமர் ஒரு விஷயத்தை நோக்கி நகர்றாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஒரு பதட்டம் வருது அப்படின்னு. கண்டிப்பா வரும். தப்பு செய்யும் போது தட்டி கேட்காம யாரு சார் சும்மா இருப்பா? நீங்க நல்லது செஞ்சுட்டு போல பதட்டம் வந்துகிட்டு இருந்துச்சா சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு வரனாலே பதட்டம் வருதுன்னு சொன்னாங்க, தூக்கம் போகுதுன்னு சொன்னாங்க. நம்ம எந்த தமிழ்நாட்டுக்கு வரீங்க, எதனால போஸ்டர் விட்டுறாங்க? ஒரிசால போய் நீங்க என்ன பேசுனீங்க? திருட்டு போன சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டதுன்னு பொதுவா சொல்றீங்க. தாராளமா சொல்லுங்க, இந்த பாண்டியன் என்கிற தமிழன் சாவியை திருடிட்டாரு சொல்லுங்க. தமிழன் தப்பு செய்வான், தப்பு செய்யறவன் தமிழனாவும் இருப்பான், அதை மறுக்கவே இல்லை. ஆனா நீங்க பொதுவா சொல்றீங்க, உங்களுக்கு துணி சொல்றா பாண்டியன் பேரை வெளிப்படையா சொல்லி இவர் தான் சாவியை திருடிட்டாரு சொல்லுங்க. யாராவது போய் எப்படி நீ பாண்டியன் எப்படி சொல்லலான்னு கேட்க போறோமா? இல்ல, பொதுப்படையா அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போதுதான் ஸ்டாலின் அறிக்கை விட்டார், இது தப்பு. சரிதானா? அதைத்தான் நம்ம இந்த ஒடிசாவை தமிழன் ஆளலாமான்னு கேட்டார். அது நான் விமர்சிக்க மாட்டேன், நியாயமான விமர்சனம். அந்த மாநில மக்கள் தங்களை தங்கள் மாநிலத்தை சேர்ந்த ஆளுநர்னு நினைக்கணும் அப்படின்னு ஒரு சொல்றாருன்னா, அதை கூட ஒரு பிரதமர் அப்படி பேசுனா ஏத்துக்க மாட்டான். திருப்பி சொல்ல, நட்டா போய் பேசியிருந்தா நான் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான அரசியல்னு சொல்லுவேன். ஒரிசா மாநில பிஜேபி தலைவர் சொன்னா நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். பிரதமர் அதை தவிர்த்திருக்கலாம்னு சொல்றேன். கொஞ்சம் ஆக்வர்டா தெரியுது, எல்லாருக்கும் பொதுவானவர். அப்ப அங்க போய் ஒரு தமிழன் ஆளலாமா, தமிழ்நாட்டுக்கு சாய் போய் சொல்லிட்டு இங்க நான் தமிழனா பிறக்கலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இது நடிப்பா என்னன்னு நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன். தமிழ்நாட்டு வந்து தமிழனுடைய ஒரு உரிமையாக தமிழர் உணர்வாக நான் கலந்து விட்டதாக நினைக்கக்கூடிய ஒருத்தர். அப்படியெல்லாம் கலந்திருந்தால் அந்த வார்த்தை வந்திருக்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துறமே இது ஒட்டுமொத்த தமிழருடைய உணர்வை காயப்படுத்தும்னு ஒரு துளியாத அவர் நினைச்சிருப்பார். சும்மா போற போக்குல நடிப்புன்னு நம்ம சொல்லல, அல்லது இவ்வளவு தூரம் அசால்ட்டா தமிழர்களை நினைக்கிறாருன்னு நம்ம சொல்லல. ரெண்டு சம்பவத்தை ரெண்டுமே அவர் வாயில இருந்து வந்த வார்த்தைகளை வச்சுதான் நான் பேசுறேன். இப்போ இங்க பிரதமர் வர்றதே இந்த வெறும் தேர்தலுக்கான மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொல்ல? மிக நிச்சயமா அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த ஷெட்யூல்ல வகுத்தது எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த தேர்தல் நடக்கணுங்கிறதுல ஆரம்பிச்சு எல்லாமே பிஜேபி ஒன்றும் ஆளுங்கட்சி செய்கிற அவர்கள் அனுபவிக்கிற யதார்த்தமான உரிமைன்னு ஆயிப்போச்சு. டிஃபால்ட்டா அந்த அவங்க சொகுசாட்சி, காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் அவங்க தான் ஷெட்யூல். ஏன்னா அரசோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள்ங்கிற பேர்வில் இதெல்லாம் இங்க எங்க நடந்ததுன்னு. முழுக்க முழுக்க பிரதமருடைய விருப்பம் அப்படிதான் அந்த தேர்தல் நடந்தது, ஷெட்யூலும் அப்படிதான் நடந்தது. இங்க நீங்க அவருடைய பிரச்சார யுக்தியை இப்ப பண்ணிச்சு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கேரளா ஆந்திரால எல்லாம் நடந்து முடிஞ்ச வரைக்கும் சாஃப்டாவே போயிருப்பார். அந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்க இதை தாண்டி போன பிறகு முஸ்லீம் 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 துவேஷத்தை பேசிக்கிட்டே இருப்பார். புரியுதுங்களா எதுக்காக அவர் பேசுறாரு? இங்க அதை எடுபடாது, இங்க பாதிக்கும்னு தெரியும். அங்க நம்ம அதை பேசிதான் ஹிந்து ஓட்ட கன்சாலிடேட் பண்ணணும் நினைக்கிறேன். பாஜகிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டு விஷயத்த நான் அவங்ககிட்ட கேள்வி கேட்டேன். ஒண்ணு, நீங்க வந்து ராஜஸ்தான்ல ஒரு மாதிரி, திருப்பி வந்து உத்தரப்பிரதேசல ஒரு மாதிரி பேசியிருக்காரு. ஆமா, அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் வந்து எடுத்து கொடுத்திருக்காங்க, அதை வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய ஓபிசி மக்களுக்கும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் எடுத்து கொடுக்க வேண்டிய நினைக்கணுமே அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காரு. அதே சமயம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்திருக்காருன்னு சொல்லி அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் செஞ்சதை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அதான கேட்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது விமர்சிக்கிறார். அம்பேத்கரே அதை சொல்லல, அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கலன்னு சொல்றாரு. தேஜஸ்வி யாதவ் ஒரு நாலு பக்க கடிதம் எழுதி பிரதமருக்கே அனுப்பிச்சிருக்கிறார். மோடி பேர் போட்டு அவருக்கே நேம் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறார். குஜராத்தில் ஓபிசி பட்டிகளில் முஸ்லீம்களை சேர்த்துருக்கீங்களே, நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, படிச்சு பார்த்து தான் உத்தரவில் கையெழுத்து போட்டிங்களான்னு கேட்டிருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் பிரதமர்கிட்ட பதில் வரல. ஏன் வரல, எதுக்காக இந்த கள்ள மௌனம்? ஒன்று, குஜராத்தில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொன்னது தப்புன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி ஏன் நாங்கள் இடஒதுக்கீட்டில் சேர்த்தோம்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஆண்ட மாநிலத்தில், இப்போதும் உங்கள் கட்சி ஆள்கிற ஒரு மாநிலத்தில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு பட்டியலில் சேர்த்துட்டு அதுவே அரசியல் சட்டத்துக்கு விரோதமானு சொல்றீங்களா? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க சார். நான் சொல்றது புரியுங்களா, இந்த முரண்பாடு ஏன்? அப்போ மாநிலத்துக்கு மாநிலம் நீங்க சொல்ற அந்தந்த இஷ்யூவை பேசுறாருன்னு சொல்றீங்க. ஒரே பிரதமர் ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஒரு அவதாரம் எடுப்பாரா? ஒரே கொள்கையை வேற வேற மாதிரி பேசுவாங்க ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு மாநிலத்துக்கு சார்ந்த பிரச்சனை இல்லை. அப்ப குஜராத் பத்தி ஏன் நீங்க பேச மாட்டீங்க? குஜராத்ல முஸ்லீம்களை எதுக்காக ஓபிசில சேர்த்தீங்க, எந்த அடிப்படையில சேர்த்தீங்க, ஏன் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டீங்க? நீங்க கேள்வி கேட்ட அந்த பிஜேபி தலைவர்கிட்ட அடுத்த முறை கேளுங்க. ஜெயராம் ரமேஷும் கேள்வி கேட்டிருக்காரு, எதனால நீங்க கள்ள மௌனம் சாதிக்கிறீங்கன்னு இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க, அப்பதான் அவங்களுக்கு உரைக்கும். இப்போ இந்த பிரதமர் அவர்களுடைய கன்னியாகுமரி பயணம் 45 நாள் 45 மணி நேரம் அவருடைய தியான ஷெட்யூல் ஆயிருக்கு, 3 நாள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண மனிதனாக இருந்தா 45 மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து தியானம் இருக்க முடியுமா? இவர் அப்படி இருக்கிறாரா நமக்கு எப்படி தெரியும்? உள்ள வழக்கமான செயல்பாடுகள் நடக்கலாம், அப்படியே அசையாம உட்காரணும் ஒன்றும் கண்டிஷன்லாம் கிடையாது. மனசு சம்பந்தப்பட்டது. மோடியினுடைய அந்த உணர்வை நான் கொச்சைப்படுத்தவே மாட்டேன். அவர் வசதிப்படி, அவருடைய வயது, அவருடைய உடல்நிலை, இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி எப்ப நீங்க உட்காரணும், எப்ப சாப்பிடணும், 45 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்லாம் எந்த சட்டமும் சொல்லலை. சரிதானா? தனி மனித உரிமை. மோடியினுடைய அந்த மனசை உணர்வை நான் சத்தியமா மதிப்பேன். அதை யாருமே கொச்சைப்படுத்த வேண்டாம். அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும், 45 மணி நேரத்துல 40 மணி நேரம் தூங்குவார், 5 மணி நேரம் மனதார தியானம் பண்ணா போதும்னு நினைச்சாலும் அது அவருடைய உரிமை, அவருடைய வசதி சார். அதுக்குள்ள எல்லாம் நம்ம போகக்கூடாது.
இந்த நேரத்துல நீங்க பண்ணலாமா? ஒன்னாம் தேதி சாயங்காலம் 5 மணில இருந்து ஆரம்பிங்க சார், 2ஆம் தேதி ஃபுல்லா 3ஆம் தேதி ஃபுல்லா பண்ணுங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. தேர்தலுக்கான ஒரு ஸ்டண்ட் அப்படின்னா, 5வது கட்ட தேர்தல் நடந்துருக்கும் போது அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க, நாங்க 320 நடந்திருக்கு, நாங்க 350 நாங்க 320 இடத்துக்கு மேல நாங்க இப்பவே வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கான்பிடன்ஸ் இருக்கவங்க இதெல்லாம் எதுக்கு சார் பண்ணணும்? அதுதான் நமக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவருடைய கான்பிடன்ஸ் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது. 400 சொன்னாங்க, 50 கூட காங்கிரஸ் ஜெயிக்க, ராகுல் காந்தியின் வயதுக்குரிய இடம் கூட கிடைக்காது, 50 கிடைக்காதுன்னு அர்த்தம் வச்சுப்போம். அப்படி சொல்ற பிரதமர் அமித்ஷா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இருக்கு. ஏன் இந்த முரண்பாடு? 400 ஜெயிக்கிறீங்க, 50 கூட காங்கிரஸ் ஜெயிக்காருன்னா பிரதமர் கேள்விக்கே இடம் இல்லையா இந்தியா கூட்டணி சார்பா? சோ உள்ளூரே அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கு. அதனால ஒவ்வொரு காயினா யூஸ் பண்றாங்க. ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் பாகிஸ்தான் ரசிக்கும், பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை, POK நாங்க மீட்போம். ஏன் 10 வருஷமா என்ன பண்ணீங்க? ஏன் மீட்கலன்னு நான் கேட்க மாட்டேன், நான் விவரம் தெரியாதவங்க. அதற்கான ஒரு துளி முயற்சி கூட இல்லையே தேர்தல் நேரத்துல வருது. அது ஏன் ஜம்மு காஷ்மீர் பேசும்போது அமித்ஷா வந்து சொல்லிருக்காங்க, நீங்க வந்து தேர்தல் இங்க வந்து இவ்வளவு சுமூகமா எலெக்ஷன் நடந்தது, இந்த எத்தனை போலிங் அங்க இருக்கு? அப்படியா அப்படியா? கடந்த முறை ஒரு நிமிஷம் இருங்க, கடந்த முறை தேர்தல் நடக்கிற போது சட்டமன்றத்துக்கும் சேர்த்து தேர்தல் நடந்திருக்கணும், பாதுகாப்பு காரணங்களுக்காக தேர்தல் நடத்த முடியலன்னு சொன்ன யோக்கியமற்ற கட்சி தான் BJP. ஒரே போலிங் போத்து தேர்தல் நடக்குது, இங்க ஒரு மெஷின் இங்க ஒரு மெஷின், இதுக்கு ஒரு தனி போலீஸ், இதுக்கு ஒரு தனி போலீஸா? அந்த பூத்துக்குள்ள 5 மெஷினுக்கு சேர்த்துதான் சார் ஒரு போலீஸ் போர்ஸ். ரொம்ப சேஃபா தான் நடந்தது. எங்க நடந்தது? நாடாளுமன்றத்தில் மட்டும்தான். இந்த நிமிஷம் வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் நடத்துனீங்களா? எதுக்காக முடக்குனீங்க தெரியுமா? அங்க அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குது, காஷ்மீர் தொடர்பான எந்த முடிவும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் ஒப்புதலோட தான் நடக்கணும்னு. அந்த ஒப்புதல் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுதான் நீங்க சட்டமன்றத்தை கலைக்கிறீங்க, திரும்ப தேர்தல் நடத்துறதை தவிர்க்கிறீங்க, கவர்னர் மூலமா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி 370 நீக்குறீங்க. அது நல்லதா கெட்டதாங்கிறது அப்புறம் உங்களுடைய கொள்கையிலே இருக்கு. BJP தேர்தல் வாக்குறுதி அது, நான் அதுக்குள்ள வரல, அது டிபேட்டபிள், கோர்ட் முடிவு பண்ணிட்டு முடிவு பண்ணிடுச்சு. ஆனா நீங்க எந்த சூழல்ல எப்படி நீங்க அதை அமல்படுத்தினீங்க? ஒரு மாநில அந்தஸ்து பறிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் திருப்பி கொடுக்க மாட்டீங்க? இப்ப நாடாளுமன்றத்தில் நடந்துச்சுல, எதுனால சட்டமன்றத்துக்கு சேர்த்து தேர்தல் நடத்தல? உங்களால பதில் சொல்ல முடியுமா? எல்லாம் அரசியல் தான் சார், இதுதான் நீங்க அவங்கள மதிக்கிற லட்சணமா? சொல்லுங்க, ஒரு மாநிலத்தோட உரிமையை பறிச்சுட்டு எவ்வளவு நாள் சார் அவங்களை காக்க விடுவீங்க? அவங்க எங்க சார் போவாங்க? ஒரு யூனியன் பிரதேசத்துல பாதி அதிகாரம் தான். பாண்டிச்சேரி பாடுற பாட்டை கண்ணு முன்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது, ராஜ்நாத் சிங் அவர்கள் போகும்போது டெல்லி இந்த ஜம்மு காஷ்மீர் ரொம்ப சுமூகமான சேஃபான நிலை இருக்கு. அமித்ஷா அவர்கள் போகும்போது சொல்றாங்க, நட்டா அவர்கள் போகும்போது சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் சுதந்திரமாவும் நிம்மதி நல்லா சுவாச காற்ற சுதந்திர காற்ற பாதுகாப்பா உணர்றாங்க காஷ்மீர் மக்கள். ஏன் நடத்த மாட்டீங்க சார்? எதனால சார் நீங்க காஷ்மீர்ல போட்டி போடல? எதுக்கு சார் BJP போட்டி போடல? வாரணாசி செல்ஃப் நல்ல எஸ்டாப்லிஷ் இருக்கு. காஷ்மீர்ல எதுக்காக BJP போட்டி போடல சொல்ல முடியுமா? தேவைப்படாது யோசிச்சிருந்தா இல்ல சார், நீங்களும் ஒரு பத்திரிகையாளர் தானே, கொஞ்சம் யோசிங்க. சரிதான், நான் சொல்றேன், நீங்களும் யோசிக்கணும். எதனால போட்டி போடல? எதனால மணிப்பூர்ல BJP போட்டி போடல? அகில இந்திய தலைவர் தானே மோடி, இல்ல மணிப்பூரை காஷ்மீரை கழிச்சுட்டா அவர் தலைவர், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அவர் தான் தலைவர், ஒட்டுமொத்த இந்தியாவிலே செல்வாக்கு மிக்க தலைவர். நான் திரும்ப கூட அந்த வார்த்தையை சொல்லுவேன், எதனால இந்த ரெண்டு இடத்துலையும் போட்டி போடாம தவிர்த்தீங்க? ஏன்னா உள்ள உங்களுக்கு வெக்கம் தடுக்குது. மணிப்பூருக்கு நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் போகலையே, காஷ்மீரோட உரிமையை பறிச்சமே, மாநில அந்தஸ்து திருப்பி கொடுக்கலையே, இதெல்லாம் உள்ள குத்துது. குத்துனதை நான் வரவேற்கிறேன். போட்டி போடாமல் இருக்கும் போதாவது உங்களுக்கு அந்த நினைவு வரட்டும், ரொம்ப சீக்கிரம் தேர்தல் நடத்தட்டும். அவர்கள் வைக்கக்கூடிய பாஜக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இப்ப அந்த நீங்க சொன்னீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் போறாங்க, இப்போ அடுத்த கூட்டம் டெல்லியில் நடக்குது, முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் போறாங்க, அது வந்து யாரு அடுத்து பிரதமர் டிசைட் பண்ணக்கு போறாங்க? ஒரு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நம்பர்ஸே தெரியாத போது இப்ப என்ன பேசுவாங்க? BJP சொல்றாங்க யார் பிரதமர் டிசைட் பண்றதுக்காக போறாங்க போல இருக்கு, அவர் வேலை நக்கலா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க சும்மாவா இருக்க போறீங்க? இவர் இங்க தியானம் இருக்கிறார், அமித்ஷா என்ன பண்ணுவார்? டெல்லியில திரைமறைவிலையும் வெளிப்படையாகவும் கட்சி ஆபீஸ்லயும் பல கூட்டங்கள் நடத்துவாங்க. என்ன, நம்ம எதிர்பார்த்தபடி 400 வந்துட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல, 370 வந்தா ரைட்டு, 270 272 குறைஞ்சா என்ன பண்ணலாம், 250 கீழே குறைஞ்சா என்ன பண்ணலாம், 200+ வந்தா என்ன பண்ணலாம், யார் யாரை கூப்பிடலாம், யார் கூப்பிட்டா வருவாங்க அலையன்ஸ்க்கு, போஸ்ட்போன், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அவங்க கான்பிடண்டா? நான் 370 சார், என்ன சார் நீங்க திருப்பி திருப்பி ஒரு ஆங்கிலே பேசுறீங்க, நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், நீங்க கேட்கிற விதம் தப்பு. முதல்ல நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க,
பிஜேபி அந்த ஆலோசனை கூட்டம் நடத்துவாங்களா மாட்டாங்களா? நடத்துவாங்க. அப்படியே புல் ஸ்டாப் வைங்க. பிஜேபி அப்படி செய்யற மாதிரி இந்தியா கூட்டணி உட்காந்து பேசுவாங்க. சரி, நம்ம என்ன போற பக்கம் என்ன பீகார்ல இருந்து தேஜஸ்வி வருவாரு, நல்ல கூட்டம் இருந்தது, நல்ல போலிங் அன்னைக்கு கூட நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த இன்னைக்கு வந்திருக்கிற எக்ஸிட் போல் கூட நமக்கு சாதகமா வந்திருக்கு. ஆனா எக்ஸிட் போல் பாதகமா வந்திருக்கு, அதை நம்பாதீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி ஒரு ஒருத்தர் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. குழுக்கள் நடத்தி வாக்கெடுப்பு நடத்தி பிரதமரை அந்த முடிவெடுக்கிறக்க ரிசல்ட்டே வராத போது எப்படி சார் பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க? இன்னொன்னு சொல்லட்டுமா, காங்கிரஸ் கட்சி வாங்குற அந்த ஜெயிக்கிற எண்ணிக்கையை பொறுத்துதான் பிரதமர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரா இல்ல காங்கிரஸ் சேராதவரான்னு தெரியும். ஒண்ணு, அந்த அணி வாங்குற சீட்டை பொறுத்து அந்த அணிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதானே தெரியும். உட்காந்து பேசக்கூட கூடாதா? இதுதான் சொன்ன சர்வாதிகாரத்தின் மமதை ஆணவத்தின் உச்சத்துல சொல்ற வார்த்தை. ஏன் ஒரு எதிர்கட்சி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதா? ஆலோசனை இது போட்டோ ஷூட்னு சொன்னீங்களே, போட்டோ ஷூட் அவன் நடந்துச்சு எதுக்காக பதறீங்க? ஞாபகம் இருக்கா மும்பையில அந்த கூட்டம் நடந்த போது அமித்ஷா சொன்ன வார்த்தை போட்டோ ஷூட்னாரு. நிதிஷ்குமார் மட்டும்தான் உங்களால பறிச்சு தனிச்சுட்டு கொடுத்துட்டு போக முடிஞ்சது. எதிர்பாராத விதமா, ஆச்சரியப்படுற விதமா மகாராஷ்டிராலையும் உத்தரப்பிரதேசலயும் அந்த கூட்டணி உடையாம இருந்தது. ஆச்சரியப்படத்தக்கவுல அந்த கூட்டணி அமைஞ்சது. இப்போ நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் ஒண்ணு, ஹார்ட் கோர் ஹிந்தி ஸ்பீக்கிங் லேண்ட் வந்து பீகார். பீகார் அதே மாதிரி இப்போ ஒடிசால வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் உருவாயிரும் கண்டிப்பா. அதே போல தென் தமிழ் தென்னகத்திலையும் வந்து தமிழ் பிஜேபி வந்து ஸ்ட்ராங்கா இவால்வ் ஆகி வரும். அதுல நாங்க கான்பிடண்டா சொல்ல நம்பிக்கை, அவங்க நம்பிக்கை இருக்கலாமே, தாராளமா இருக்கலாம். வாக்கு சதவீதம் இங்க உயரும், வரட்டும், சீட்டு ஜெயிச்சா வாழ்த்து சொல்லுவோம் சார். நம்ம கண்ட கையை வச்சு மறிக்க போறோமா என்ன சார்? என்ன உங்க சாதனையில சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கே வெக்கமா இருக்கு. அப்ப என்ன சொல்லியாவது ஓட்டு கேட்கணும் ஜெயிச்சிடணும்னு பாக்குறீங்க? என்ன சார் எங்க சாதனைன்னு சொன்னது நீங்க தான் சார். ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? ஒரு மிகப்பெரிய தேர்தல் நடக்குது, பிரதமருடைய பிரத்யேக சாதனைன்னு சொல்லல, ஏன்னா டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவர் தான். ஏன் சொல்லல? ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து வரலையா? உங்க நினைவுக்கே வரலையா? ஏன்னா போன 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2019 நடந்த தேர்தலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 5 ஆண்டுகள்ல அவர் செஞ்ச சாதனைகளை சொல்லியிருப்பார். எவ்வளவு டிமானிட்டைசேஷன் செஞ்சு கொண்டுட்டு வந்தேன், என்ன கருப்பு பணத்தை ஒழிக்க நான் முயற்சி பண்ணேன், ஜிஎஸ்டி அமல்படுத்தினேன், அதனால என்ன கிடைச்சது, 10 கூட்டத்திலே அதை பேசியிருப்பார். ஒரே ஒரு சாதனை, நான் இந்த ஆட்சியில இப்படி பண்ணேன்னு எனக்கு தோணல. ஒரு படிக்க பல மாநிலங்கள்ல போகும்போது இத்தனை கோடி மக்களுக்கு ஜல்சக்தி திட்டத்தின் மூலம் அந்த நிதி உதவிகளை தாண்டி நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்ற விஷயங்கள் சாதனைகள்னு சொன்னாரா? தேவகவுடா எத்தனை எம்பி, 3 MP வச்சிருக்கிற தேவகவுடா பிரதமரா இருந்தாலும் நீங்க சொன்ன அத்தனை நடக்கும். ஒரு ஒரு திட்டத்தின் மூலம் மாநிலங்களுக்கு நிதி போயிட்டு இருக்கு, ஒரு ஒரு இடத்துல குழா பதிச்சுட்டு இருப்பான், ரோடு போட்டுட்டு இருப்பான், வீடு கட்டிக்கிட்டு இருப்பான், சரிதானா? மன்மோகன் சிங்கா இருந்தாலும் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க. அது கூட உங்களுக்கு நான் எதுக்கு சார் தடுக்கணும்? எனக்கு என்ன கேக்குறது, மோடி இதுவரைக்கும் பேசின பேச்ச இந்த தேர்தல்ல ஏன் பேசல? அதை வச்சு ஒரு பத்திரிகையாளர் நம்ம ரீட் பண்றோம்னு சொல்லிட்டு தடைஞ்சு வந்துருவோம். நீங்களும் நானும் அது மோதிரக்கா இதெல்லாம் சொல்லலை, நீங்களும் இதா இருக்கக்கூடாது, நானும் அதுக்கு மேல பேசுறதுல அர்த்தம் இல்ல. மோடியை நான் எப்படி பாக்குறேன், எப்படி பார்த்த மோடியை நான் இப்ப எப்படி பாக்குறேன், ஏன் இப்படி ஆனாரு கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. ஏன் சொல்லுங்க, அவர் எனக்கும் பிரதமர். காங்கிரஸ்னுடைய அண்மைக்கால மூமெண்ட், தமிழக காங்கிரஸ் பார்க்கும்போது திமுக எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி 2022 நோக்கி ஒரு ஸ்ட்ராங்கா இவால்வ் ஆகணும். ராகுலுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கிறார் திமுக எங்களுக்கு தேவையில்லைன்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரவே இல்லை. நீங்க எப்படி இன்டர்பிரட் பண்ணி இப்படி சொல்லிக்கலாம், இனிமேலும் நாம் கையேந்த வேண்டுமா? நாம சீட்டு கொடுக்கிற இடத்துல இருங்க, நாம சீட்டு கொடுக்கிற இடத்துல இருந்தோமே, இனிமேலும் நம்ம கேட்கிற இடத்துல இப்ப வந்துட்டோமே, இனிமேலும் அப்படி இருக்கணுமான்னு கேட்கிறாரு. செல்லுபிறந்தகை யாரு? மாநில காங்கிரசுடைய தலைவரா புதுசா நியமிக்கப்பட்டோம். நியமிக்கப்பட்ட போது தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிடுச்சு, கூட்டணி உறுதியாயிடுச்சு, சீட்டு மட்டும்தான் உறுதியாகல. அந்த நேரத்துல நம்மளுடைய உரிமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது, நாம கொடுத்த கட்சி கால் மேல கால போட்டு திமுக இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்த சொல்லுவோம் சத்தியமூர்த்தி பவனுக்கு. அப்படி சொன்னா செல்லுபிறந்தகை தூக்கி தலையில வச்சுக்குவோம் நம்ம? இல்ல, அது யதார்த்தம் சார். பெரிய கட்சி திமுக, சின்ன கட்சி காங்கிரஸ் அந்த தேர்தல் நடத்தி முடிச்சிட்டாங்க. எனக்கு ஞாபகம் சரியா இருந்த சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு அல்லது கடந்த 30-40 ஆண்டுகளை பின்னோக்கி பார்த்தா இளம் வயது தலைவர் செல்வபிறந்தகை தான். மீதெல்லாம் 65-70 வயசான ஆட்களை தான் அனுபவம் நினைச்சு போட்டு பதவியை நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. சின்ன வயசு, அவங்கள கம்பேர் பண்றப்போ செல்வபிறந்தகைக்கு சின்ன வயசு. கட்சியை வளர்க்கணும்னு அவர் சில வேலைகள் பண்ண போறாரு. ஏன்னா மற்றவங்க செய்ய தவறு எது இவரால் செய்ய முடியும், அதுக்கு இவருடைய உடல் நலனும் வயதும் இடம் கொடுக்கும்.
ராகுலுடைய அனுமதியும் அதுக்கு கிடைச்சா கொஞ்சம் ஃபுல் ஸ்விங்ல போறாங்க. தெலுங்கானால எப்படி அந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்க, அவர் கையில பல கட்சி மாறி வந்து அவர் கையில கொடுத்தும் கூட அவர் இந்த ஆட்சியை கொண்டு காங்கிரஸ் எதிர்பாராத காங்கிரஸ் ஆட்சி அமைச்சு கொண்டு வந்தார். அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்கன்னா கட்சியை வளர்ப்பாங்க, தன் கட்சி தொண்டர்கள்ட்ட நமக்கும் ஒரு நாள் காலம் வரும், நாமளும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றதுல எந்த வகையில தப்பா இருக்கும்? எந்த வகையில கூட்டணி முறிச்சுக்கிட்டு இல்ல சொல்லட்டுமா? இல்ல கூட்டணி முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ல உங்க பாயிண்ட்டு வந்து முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு கூட்டணி அமைப்பு இல்ல, இந்த கூட்டணி அப்படியே அங்க தொடரும்னு யாருமே சொல்ல முடியாது. கரெக்ட். நான் உங்க பாயிண்ட் சொல்லுங்க. இப்ப என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த கூட்டணி வந்து தொடரும்னால சொல்ல முடியாது அப்படின்னா, அதே பெர்ஸ்பெக்டிவ்ல ராகுலும் வந்து சொல்லிருக்கலாம், நீ பேசு அதுக்கப்புறம் வராத பாத்துக்கலாம். இப்ப பேசிய இந்தியா கூட்டணி ஒருவேளை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு திமுகவுடைய தேவை தான் காங்கிரஸ் கிட்ட இருக்குமே தவிர காங்கிரஸோட தேவை திமுக கிட்ட இருக்கா? இல்ல இந்த கூட்டம் முடியட்டும், சீட்டு வரட்டும், ரெண்டு பேருக்கும் தேவை இருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை சார். அதனால முதல் சொல்றேன், ராகுல் காந்தியை முதன் முதல்ல ப்ரொபோஸ் பண்ணது வெளிப்படையா பண்ணது ஸ்டாலின் தான், இந்த தேர்தலில் மறைமுகமா பண்ணதும் ஸ்டாலின் தான். அதுக்கப்புறம் இந்த கூட்டணி அவரும் சொல்லுங்க, தன் கட்சியை தான் வளர்க்கறதுன்னு சொல்றது கூட்டணி முறிவு பிரச்சனை அப்படின்னு பார்க்க வேண்டாம். நான் அப்படி பார்க்கலாம், நீங்க பார்க்கலாம், நான் பார்க்கல. நான் பொதுவான விமர்சனத்தை சொன்னேன், என்னன்னா தோல்ல தூக்கி சுமக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து மொத்த ஒட்டுமொத்தத்தை பார்க்கும்போது தமிழ்நாட்டுல திமுக மட்டும் தான் காங்கிரஸ் வச்சிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்ல அதே பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா அதிமுக வந்து அந்த ஸ்டேஜ்ல இருக்கு, கூட்டணி வைக்கிற எதுக்காக பெரிய கட்சியை நோக்கி போறாங்க? பெரிய கட்சி கிட்ட போனாலே அதை நம்ம கலோக்கியல் லாங்குவேஜ் சொல்றோம், அது அவங்களுடைய பார்வையை பொறுத்தது சூழலை பொறுத்தது, சரிதானா? திமுக கிட்ட போய் சேர்ற கட்சிகள் எல்லாம் அவங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படி பார்த்தா அது எல்லாருக்கும் தான் பொருந்தும். பிஜேபி கிட்ட என்டிஏல இருக்கிற கட்சி எல்லாம் பிஜேபிக்கு அடிமையா? எத்தனை முறை சந்திரபாபு நாயுடு உள்ள போனார் வெளியே வந்தார், எத்தனை முறை நிதிஷ்குமார் உள்ள போனார் வெளியே போனார்? அக்காளித்தளம் எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் போனவங்க தான் வந்தவங்க தான், அதனால அப்படியே ஒரு பெரிய தத்துவத்தையே உடைச்சிட்டாங்களா, புது தத்துவத்தை உருவாக்கிட்டாங்களா? அரசியலே வெக்கம் கட்டுது சார், யாருக்கும் வெக்கம் கிடையாது, சரிதானா? இன்னொன்று செல்ல பிறந்த சொல்றதுக்கு ஒரு அஞ்சு நாள் முன்னாடி தாயகத்துல மதிமுக தலைமை அலுவலகத்துல 31ஆம் ஆண்டு தொடக்க விழான்னு நினைக்கிறேன், மதிமுகனுடைய 31ஆம் ஆண்டு தொடக்க விழா, கொடியேற்றி வச்சுட்டு வைகோ பேசுறார், ஸ்டாலினுக்கு நாம் எப்போதும் உறுதுணையாக இருப்போம், நமக்கும் ஒரு காலம் வரும், ஆட்சி எப்படிங்கிறதுங்கிறாரு. கொஞ்சம் நகைச்சுவையா கடந்து போலாம் இன்னைக்கு அந்த கட்சி இருக்கிற இருப்பை பார்த்து. ஆனா தன் கட்சி தொண்டர்களை நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு தலைவர் சொல்ற வார்த்தை அது, அப்படி எடுத்துக்கிட்டு நகர்ந்து போயிடணுமே தவிர வைகோ எப்படி இப்படி சொல்லலாம், கொஞ்சமாவது நடக்குமா அப்படின்லாம் நம்ம விமர்சிக்கிறதுக்கு அரை மணி நேரம் கூட விமர்சிக்கலாம். தன் கட்சி தொண்டர்ல ஒரு தலைவர் உற்சாகப்படுத்தினா அதை கேட்டுட்டு அப்படி நகர்ந்து போயிடணுங்கிற பார்வையெல்லாம் செல்வத்துடைய அந்த பேச்சை நான் பார்க்கறேன். நீங்க சொல்ற அந்த வார்த்தைக்கும் திரு வைகோ அவர்கள் சொன்னதுக்கும் நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னதுக்கும் நாம குடுக்கிற இடத்துல இருந்தோம் இன்னைக்கு பெற்ற இடத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து ரெண்டுமே நிஜம்தான். இது வந்து ராகுலோட ஒப்புதல் இல்லாம இந்த ராகுல் நீங்க எடுத்துட்டு போறீங்க பதவியை ராகுல் காந்தி செல்வத்து கையில கொடுக்கற போதே செல்வம் இந்த கட்சியை வளர்க்கிற பொறுப்பு உங்களுக்கு, உங்களுக்கு முழு சுதந்திரம் தர்றேன் சொல்லிருக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு அவர் எழுதி எழுதி தருவார், என்ன சார் எஸ்எம்எஸ் வரல, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் இன்னைக்கு நான் என்ன சொல்லணும், ராகுல்டும் தகவல் வரல பாத்துருப்பாரா? அப்படி அப்ப எல்லாருமே அப்படி எடுத்துக்குவீங்களா? எல்லாருமே அப்படி எடுத்துக்கீங்களா? அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி முறிவு ஏற்பட்டாத வரைக்கும் உறவு தொடருதுன்னு ரெண்டு பேரும் சொன்ன போது அண்ணாமலை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 2026 பிஜேபி ஆட்சி தான் சொன்னாரா இல்லையா? சொன்னார். அப்ப இதே கேள்விகளை அப்பயே நீங்க கேட்டிருப்பீங்களா? கேட்கணும், கேட்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அரசியல்வாதி தன் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த அப்படிதான் சார் பேசுவாரு. அதிமுக கூட்டணி தொடர்ற போது பாத யாத்திரை போனாரா? அதிமுக கூட்டணி தொடர்ந்துகிட்டு இருக்கிற போதே பாத யாத்திரை போனாரா? போன ஒவ்வொரு ஊர்ல அண்ணாமலை பேசின பேச்சு என்ன தெரியுமா? 26 நாம தான் சொன்னாரா இல்லையா? கூட்டணி ஆட்சி கூட அதிமுக ஒத்துக்குச்சா இல்லையே? 26 முதல்ல கூட்டணி தொடர்ந்து சொன்னாங்களா இல்லையே? நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி தொடர்ற மாதிரி தான் கூட்டணி போய்கிட்டே இருந்துச்சு. அப்ப அண்ணாமலை ஏன் சார் அப்படி சொன்னாருன்னு உங்களை யாருமே அப்படி கேட்கலையே? நீங்களும் கேட்கல, நானும் கேட்கறது தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அண்ணாமலை உரிமை சார், அந்த கட்சியை வளர்க்கறது சார் அவருக்கு வேலை, அதுக்குதான் அவர் மாநிலத்தில் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அந்த மரபை பார்த்துட்டு இதை கடந்து போயிடுவான். நன்றி சார், உங்க நேரத்துக்கும் கருத்துக்கு நன்றி. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங், காஞ்சிபுரம், பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. தி சென்னை சில்க்ஸ் இன் வாஃப் சம்மர் சேல், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.